வணிக பயன்பாட்டு சிலிண்டர் விலை 1 ரூபாய் குறைப்பு. வீட்டு உபயோக சிலிண்டர் விலையில் மாற்றமில்லை என அறிவிப்பு. குஜராத் சட்டப்பேரவைக்கு இன்று முதல் கட்ட தேர்தல். 89 தொகுதிகளில் இன்று வாக்குப்பதிவு. டெல்லி, மும்பை, பெங்களூரு, புவனேஸ்வர் ஆகிய நகரங்களில் டிஜிட்டல் பணம் இன்று முதல் பயன்பாட்டுக்கு வருகிறது. சோதனை ரீதியாக 4 நகரங்களில் டிஜிட்டல் பணப்புழக்கத்தை மேற்கொள்கிறது ரிசர்வ் வங்கி. சைகை மொழி பாடத்தை பள்ளி கல்லூரிகளில் மொழிப்பாடமாக சேர்க்க நடவடிக்கை. முன்னாள் முதலமைச்சர் ஜானகி எம்ஜிஆரின் 100 ஆண்டு தொடக்க விழாவில் முதலமைச்சர் பேச்சு. தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு படுபாதாளத்திற்கு சென்றுவிட்டது என எதிர்க்கட்சித் தலைவர் பழனிசாமி குற்றச்சாட்டு. நாட்டு மக்களை பற்றி சிந்திக்காமல் வீட்டு மக்களை பற்றியே முதலமைச்சர் சிந்திக்கிறார் என்றும் விமர்சனம். இவங்க வெறும் பெட்ரூம் அளவு இடத்துல காளான் விவசாயம் செஞ்சு மாசத்துக்கு 50,000 சம்பாதிக்கிறாங்க. காளான் விவசாயம் கத்துக்கணுமா? ஃப்ரீடம் ஆப்ப உடனே டவுன்லோட் பண்ணுங்க. ஜல்லிக்கட்டு காளைகள் முறையான பயிற்சிகளுக்கு பிறகே விளையாட்டில் பயன்படுத்தப்படுகின்றன. பீட்டா தொடர்ந்த வழக்கில் உச்சநீதிமன்றம் கருத்து. அம்மா உணவகங்களை மூடும் எண்ணம் அரசுக்கு இல்லை. புதிய தலைமுறைக்கு அமைச்சர் நேரு தகவல். அதிமுக முன்னாள் அமைச்சர் வேலுமணி மீதான டெண்டர் முறைகேடு வழக்கை ரத்து செய்தது சென்னை உயர்நீதிமன்றம். சொத்து குவிப்பு வழக்கை ரத்து செய்ய கோரிய வேலுமணியின் கோரிக்கை நிராகரிப்பு. அந்தமான் கடல் பகுதியில் வரும் 5ஆம் தேதியை ஒட்டி புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகக்கூடும். சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. புதுச்சேரி மணக்குள விநாயகர் கோவில் யானை லட்சுமி மயங்கி விழுந்து உயிரிழப்பு. இறுதி ஊர்வலத்தில் ஏராளமானோர் திரண்டு வந்து கண்ணீர் அஞ்சலி. பூண்டி, செங்கல்பட்டு, குளவாய், திருப்பூர், ஆண்டிபாளையம் ஏரிகளில் நீர் விளையாட்டுகளுடன் கூடிய படகு சவாரி சேவை. தமிழக சுற்றுலாத்துறை அறிவிப்பு. கடந்த அக்டோபரில் இந்தியாவில் 23,24,000 கணக்குகளை தடை செய்ததாக வாட்ஸ்அப் அறிவிப்பு. விரும்பத்தகாத பதிவு உள்ளிட்ட பல்வேறு புகார்களின் அடிப்படையில் நடவடிக்கை எடுத்ததாக விளக்கம். இவங்க வெறும் பெட்ரூம் அளவு இடத்துல காளான் விவசாயம் செஞ்சு மாசத்துக்கு 50,000 சம்பாதிக்கிறாங்க. காளான் விவசாயம் கத்துக்கணுமா? ஃப்ரீடம் ஆப்ப உடனே டவுன்லோட் பண்ணுங்க. விளையாட்டுத் துறையில் சாதித்த வீரர் வீராங்கனைகளுக்கு விருது வழங்கினார் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு. வாழ்நாள் சாதனையாளருக்கான கேல் ரத்னா விருதை பெற்றார் தமிழக டேபிள் டென்னிஸ் வீரர் சரத்கமல். இளம் செஸ் வீரர் பிரக்யானந்தாவுக்கு அர்ஜுனா விருது வழங்கப்பட்டது. தமிழகத்தைச் சேர்ந்த இளவேனில் ஜெர்லின் அனிகாவுக்கும் விருது வழங்கி கௌரவித்தார்.